கூடிய சீக்கிரத்தில் டிமாண்டி காலனியோட ஃப்ரான்ச்சைஸை அரண்மனை காஞ்சனா சீரேஸ் சேர்த்துலாம் மூலையே வணக்கம் மக்களே வெல்கம் டு எஃப்டிஏ ஃபர்ஸ் வித் மோகி இன்றைக்கி நாம ஒரு தமிழ் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கேன் டிமாண்டி காலனி டூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி ஒன் பார்ட் வந்து வந்து பயங்கர ஹிட் இது ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பல வருஷம் அடிச்சுன்ற மாதிரி நிறைய பேர் புகழ்ந்து தலைன ஒரு படம் ஸோ அந்த படத்தினுடைய சீக்குவல் தான் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படம் வந்து யார் டைரெக்ட் பண்ணுங்க அப்படின்னா அஜய் ஞானமுத்து அவர்கள் அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அருண்நிதி அவர்கள் பிரியா பாவானிசங்கர் அவர்கள் அர்ச்சனா அவர்கள் அருண்பாண்டியன் அவர்கள் அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுட ரிவ்யூ இப்போ நம்ம தரப்போறோம் ஏன்னா ஃபஸ்ட் ரிவ்யூ நம்ம தங்களான்னு பார்த்துட்டு அடுத்த உடனே பார்த்துட்டு இப்போ செகண்டாக இப்போ கால் கால்னிக்கு வந்திருக்கும் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம் டிமாண்டிக் காலனி டூ இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோயினான பிரியா சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கல்யாணம் இருக்கும் சாம் அப்படின்றவோட சாம் வந்து மறைமுகமாக ஐ மீன் மர்ம முறையில் வந்து அவரே சூசைட் பண்ணியிருப்பார் ஸோ அவரோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்றது ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு சில ஆமோஷமான விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால் அவங்களோட ஸ்பிரிட்டு கூட பேசணும்னு ஆசை போகிறாங்க பிரியாபி ஸோ அதனால் அவங்களோட மாமநாட்டை பர்மிஷன்லாம் கேட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகுது அதாவது ஸ்ரீனி வந்து இறந்துருப்பார் இல்லையா அதாவது அருள்நிதி இறந்துருப்பாரு அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார் ஸோ இவருக்கு என்ன ஆனாலும் அவருக்கும் அதே மாதிரி ஆகிடும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு அதில் ஒருத்தர் தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு ஸோ அவங்கள வந்து தடுக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் சாமா இருக்கணும்னா ஒரு மந்திரம் போடணும் குருனா குருநாதவை கூப்பிட்டு சில பூஜைகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதையை அதாவது ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கும் தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டெத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் அதுதான் அந்த ஐ மீன் அந்த செயின் இருக்கும் இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு செயின் இருக்கும் அந்த செயின் வந்து மறுபடியும் வெளியே வந்திருக்கும் ஸோ அதனால் உயிர் பலியாகும் அதே மாதிரி தான் இந்த ஒரு சீக்வன்ஸையும் வருது இதில் யார் பலியானாங்க இல்லை அப்படி தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை ஓகே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம் பாசிட்டிவ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாம் சிஎஸ் அவர்களுடைய பின்னணி செய்யும் நல்லா இருந்தது பட் இன்னும் நல்லா போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது சாங்க்ஸ் அந்தளவுக்கும் பெருசாக இம்ப்ரெஸிவாகவும் பண்ணல அண்ட் மோரோவர் இந்த படத்தினுடைய பெஸ்ட்டு பாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிஸ் அவருடைய சினிமோகிராஃபி படம் ஃபுல்லாகவே அவருடைய காட்சி அமைப்பு ரொம்பவே இந்த திகில் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு அப்பப்போ மெருகேற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போகுது அண்ட் இந்த படத்துல அந்த சீக்கள் ஒன்னுக்கும் சீக்கள் டூவும் கரெக்டாக ஐ மீன் லாஜிக் ஒரு சில இடங்கள் இல்லைனாலும் ஆனால் அந்த லிங்க் பண்ண விஷயம் நல்லா இருந்தது அதாவது எப்படி மேட்ச் பண்ணுன்றதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது பட் அந்த டிஃபிகல்ட்டி இல்லாமல் அந்த சீன்ஸோட அந்த எண்டோட சீன்ஸோட கோர்வைக்குள்ளேயே இந்த சீக்வல் அப்படியே கொண்டு வந்து அது அழகாக மேஷ் பண்ணி அது பாராட்டுக்குரிய விஷயம் அதாவது இது ஒரு கதை அது ஒரு கதை அப்படின்னு போகாமல் ரெண்டும் ஒரே கதையோட அப்படியே டைப் பண்ணி வரும்போது அந்த ஃப்ளோ நல்லா இருந்தது அது ஸ்டார்டிங்லேயே அந்த ஃப்ளோ கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி படத்தினுடைய ஐ மீன் ஃபஸ்ட் பார்ட்டோட ரீகால் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு போட்டுறாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் சுலபமாக இருந்தது படத்தோட கண்டினியூ பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை செகண்ட் பார்ட் பார்த்துட்டு சொன்னால் ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி தான் மூவ் ஆகுது அண்ட் இந்த படத்தினுடைய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜய் ஞானமுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த அஜய் ஞானமுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்க தோணுது இல்லை குவான்டம் ஃபிசிக்ஸு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க அது எதுவுமே வந்து நம்மளுக்கு எட்டலை அதாவது சொல்கிறாங்க அப்படியே அதை சொல்லிட்டு ஓரமாக போயிடுறாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை அதே மாதிரி வந்து ரெண்டு பேர்த்துக்கு அதாவது ஒருத்தனுக்கு அடிப்பட்டா ஒருத்தனுக்கு ரத்தம் வரும் ஒருத்தன் இன்னொருத்தன் இது அதாகும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தூங்கச்சா இருந்தது அதெல்லாம் என்னடா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை அதெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப பழசான ஒரு விஷயம் அது அப்படியே தொடாமே விட்ருக்கலாம் அது வேற ஒரு சீக்வன்ஸ் வந்து காட்டும் அது கொஞ்சம் ஓவர் அது கொஞ்சம் ஓவராகவே இருந்தது அதுமாரி படத்தில் ஹாரர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை நீங்கள் எந்த ஒரு சீன்ஸும் பயப்படுற மாதிரி ஃபீலே இருக்காது ஸோ ஹாரரு ஹாரருக்கான சீக்வன்ஸ் கொடுத்து கூட பயம் வரல அதான் உண்மை அந்த சீக்வன்ஸ்லாம் புஷ் பண்ணியிருக்காங்க அதாவது புஷ் பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து அந்த ஹாரர் ஃபீல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா கிரெடிடபுளான ஸ்க்ரீன் பிளே இருக்குது ஏன்னா இதே பேட்டர்ன் தான் இதே டெம்ப்ளேட் தான் டிமாண்டி ஒன் அந்த படத்துலேயும் ஐ மீன் டிமாண்டி காலனி ஒன்லையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்த பேட்டர்ன் அப்படியே தூக்கி கப் கட் காப்பி பேஸ்ட் அதே பேட்டர்ன் அதே மாதிரி டிவியில் வர்றது அதே மாதிரி அந்த செயின் எடுத்துகிட்டு போகிறது ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் மறுபடியும் ஃபாலோ ஆகுது அதனால் உங்களால் ஈஸியாகவே ப்ரெடிக் பண்ணி இது இங்கே தான் நடக்க போது இது தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் சொல்லலாம் அதாவது மிரரில் வந்து தண்ணி தண்ணி வருவார் தண்ணி தண்ணி வந்து ஒரு சின்ன பையனையும் ஒன்று ஒருத்தர் கொள்ற மாதிரி சீக்வென்ஸ் காட்டுவாங்க அருள் இது வந்து அப்புறம் வந்து இந்த ஸ்பூன்ஸ்லாம் மொத்தமாக விழுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் சீன்ஸ் தான் ஆனால் ஹாரன்ற ஃபீலே வரல அந்த மாதிரி தான் காட்சி அமைப்பு இருந்தது அண்ட் படத்தினுடைய வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேயில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்வடையை வைக்குது ஒரு அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்ற ஃபீல் சுத்தமாக இல்லை ஏன்னா முக்கியமாக சயின்டாக ஃபோன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன அந்த மிரர் சீன்ஸ்லாம் வந்து எதுக்கு வருது நிறைய கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு போகிறாங்க இது எதுக்கு இங்கே மிங்கில் ஆகுது எதுக்கு அவங்க டிவியில் வரணும் அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து படத்தினுடைய அந்த கோர்வைக்குள்ளே நம்மளால் கொண்டு போக முடியல அது கோர்வையாகவும் கொண்டு வரலை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதுமாரி நிறைய விஷயங்கள் படத்தில் கோர்வை இல்லாமல் அங்கே இங்கே இங்கேயோ போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா சிஜிஐ சிஜிஐ வந்து படத்தில் எந்த இடத்துலையுமே கிளியராகவே இல்லை ரொம்ப கிளீஷியாகவே இருந்தது இது சிஜி அப்பட்டமாக தெரிஞ்சுது முக்கியமாக அந்த ஸ்பைடர் மண் பார்ட் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா மண் மனுஷன் வந்து அப்படியே எப்படி வாய்த்துறப்பாங்க அந்த மாதிரிலாம் சீக்வன்ஸில் கொடுத்துருந்தாங்க அதனால் ரொம்ப கிளீஷே வந்தது அப்புறம் வந்து ராடு குத்துறது அப்புறம் இவர் தூக்கி அடிக்கிறது எல்லா இடத்துலையும் சிஜிஐ ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மேலே உலகத்தில் அதாவது இந்த ஆவிகள் நினைஞ்ச உலகத்தில் காட்டுற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் வந்து ஓவர் டோஸாக இருந்தது சிஜிஐலாம் ஸோ அந்த சிஜிஐ தவிர்த்துருக்கலாம் ஏதாவது செட்டு போட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் மேன் பவர் யூஸ் பண்ணியோ வேறு மாதிரி கொண்டு கிரியேட் பண்ணியிருக்கலாம் தவிர்த்து சிஜிஐக்கு அந்த அளவுக்கு பெருசாக எடுப்படவே இல்லை பர்ஃபாமன்ஸ் பொறுத்த வரைக்கும் அருள்நிதியாக இருக்கட்டும் பிரியா பவனி சார் சங்கராக இருக்கட்டும் அவங்க கொடுத்த வேலையை ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பிரியா பவனி சங்கர் இந்த படத்தில் நல்லாவே பண்ணி தந்துருக்காங்க அருண்நிதி வந்து கேஷுவலாகவே நினச்சிட்டு போய்றார் அவருக்கு அது அது ஒரு இயல்பு அது மாதிரி தான் நினச்சபோது கொஞ்சம் லைட்டாக ஓவர் டோஸாக இன்னொரு கேரக்டர் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு மற்றபடி கொடுக்கப்பட்ட எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஜப்பான் ஒருத்தர் ஒரு மந்திரவாதி மாதிரி அவரும் நல்லா பண்ணியிருந்தார் அருண் பாண்டியன் இருக்கட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எல்லோரும் சரி கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணியிருக்காங்க தவிர்த்து ஆனால் இவங்கள தாண்டி வேற யாருமே பெருசாக வந்து எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த ஸ்டார்டிங்கில் மர்மமான முறையில் ஒருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தங்களாம் பெரிய பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுவாங்க சரி ஏதோ படத்தில் ஏதோ பெருசாக காட்ட போகிறாங்க என்னமோ இருக்க போகுது அப்படின்னு நினச்சா படம் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஒரு ஒரு சீக்வன்ஸாக எங்கெங்கெங்கேயோ போயிட்டுருக்கே தவிர்த்து ஒரு கன்வின்சிங்கான படமாக கொடுக்கல அந்த கிளைமேக்ஸ் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒரு சீடரிஜாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க தவிர்த்து அதுக்கு அதே மாதிரி பா பாத்திரிக்கை லீடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் ஓகே தவிர்த்து மித்த இருக்கிற போர்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸாக போகுது சுவாரசியம் சுத்தமாகவே இல்லை அதுதான் நிசப்தமான உண்மை ஸோ இந்த படம் எனக்கு வந்து பர்சனலாகவே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின் தான் சொல்லி ஆகணும் ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்து தின்னுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சி வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் மூவி இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஓகே மக்களே இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்த மாதிரி இந்த ரிவியூ பண்ண மாதிரி இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஜென் ஸ்டே மீ எஃப்டி ஃபர்ஸ்ட் வித் ஓகே